السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتك ومغفرة مقام ونور أجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا وحبيبنا ومرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا خيرا بما هو أهله اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تأرشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تأرشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه لا إله إلا الله 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 محمد رسول صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا الله إذا الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وروي عن النبي صلى الله عليه وسلم قال إن أنجاكم يوم القيامة من أهوالها ومواطينها أكثركم على صلاة وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال من سلك طريقا الى العلم سلك الله به طريقا الى الجنه وان العالم يستغفر له من في السماوات ومن في الارض حتى الحيتان في البحر ان العلماء ورثه الانبياء
அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹுவின் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தின் அடிப்படையின் கீழ் கொண்ட இரண்டு இரவுகளில் முதல் இரவு மேராஜ், இரண்டாவது இரவு பராத். இந்த இரண்டு அருளுடைய இரவுகளும் நம்மை விற்று கழிந்து விட்டது. நம்மால் முடிந்த அளவு அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்டு துவாவும் கேட்டோம். இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுது, வேதனையிலும் சோதனையாக ஈமானை செல்லரிக்கக்கூடிய ஒரு கயவத்தனமான, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிய ஒரு நாமுருதா குர்ஆனை பற்றி அவதூறாக பேசியிருக்கின்றான். அவன் ஏறத்தாழ குர்ஆனுடைய ஆயாத்துக்களில் 26 ஆயாத்துக்களை குர்ஆனின் அடிப்படையிலிருந்து நீக்கிவிடுவதற்கு நேரா பிடிக்க தெரியாத, பைகானாவிற்கு சென்றால் பரிசுத்தம் செய்து விட்டோமா என்று நினைவு கூறுவதற்கு தகுதியில்லாத ஒரு அற்ப உலக கோற்றாரிடத்தில் அந்த கயவன் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றான். ஒருபுறம் இஸ்லாமியர்களெல்லாம் கொந்தளித்தாலும், கல்விமான்களாகிய உலமா பெருமக்களும் கொந்தளித்து அவருடைய உள்ளங்கள் குமிரி எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த செய்தியை கேட்டு எம்மால் தாங்க முடியவில்லை. அந்த ஷைத்தான் எப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்தான்? ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சில ஷைத்தான்கள் பிரசுரம் கொடுப்பது, துண்டு நோட்டீஸ் அடிப்பது, அவர்களுக்குள் கூட்டம் போடுவது, புனிதமிக்க நபிமார்களையும் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் இழிவுபடுத்துவது என்ற அடிப்படையிலே மறைமுகமாக செய்து வந்தார்கள். அது நாளடைவில் இஸ்லாமியர்களுக்கு நாம் எதிரியாகி விடுவோம் என்று பதுங்கி 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 இஸ்லாம் இல்லாத இஸ்லாத்தின் எதிரியாக ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பொருளாதார அனைத்து உதவிகளையும் செய்து குர்ஆனின் மீது குற்றம் கற்பிக்கக்கூடிய இந்த கூறுகட்ட ஈன மனிதன் ஒரு மனு கொடுத்துருக்கான். டேய், நாங்களெல்லாம் அபுஜஹில், உமையா, உத்துபா, ஷெய்பா, காருன், நும்ரூத், ஆத், சமூத் போன்ற பெரும்பெரும் வம்பர்களை கண்ட சமுதாயம், அந்த வம்பர்களையெல்லாம் இருக்க இடம் தெரியாமல் அழித்தொழிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை எங்களுக்கு அதே குர்ஆனில் அல்லாஹ் சான்று பகிர்கின்றான். ஆனால் நீ ஒரு குஃபுருக்கு பிறந்து குஃபுருடையவனாக சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் கவலைப்படப் போவதில்லை. நீ ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து இன்றைக்கு நீ அந்த ஷைத்தானுடைய அடையாளமாகிய கருங்கோட்டையும் கரு உன்னுடைய அந்த சோபாவின் மீது சாய்ந்து உன் முகத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு காட்டில் மரம் விட்டு மரம் தாவக்கூடிய குரங்கிற்கு கூட அழகான ஒரு முகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதைவிட கேடு கெட்டதாகத்தான் இன்றைக்கு நான் பார்த்தேன். உன் போட்டாவில் அப்படி எக்ஸ் என்னும் அடிப்புகள் இருந்தது. ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் தப்பு குறி போடுவோம், அது மாதிரி.
அப்போ உன்னை விட்டு இஸ்லாத்தில் அல்லாஹ் தப்பு போட்டு விட்டான், உன்னையே தப்புக்குறியாக ஆக்கி வெளியேற்றி விட்டான். இந்த குர்ஆனை திட்டவட்டமாக நாம் இறக்கினோம். ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு சொல்றான், நாம் இறக்கிய குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று சொல்றான். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் காயினாத் அவரிடத்திலே ஒன்று சேர்ந்து வந்து, ஒரு கையிலே மங்கையும் ஒரு கையிலே மதுவையும் உலகத்தின் பாதியையும் தருகின்றேன். அந்த அபவ் என்ற வார்த்தையை கீழிருந்த பேயில் ஒரு சின்ன டாட், கொசுவின் ஒரு சிறிய காலில் ஒரு சிறிய டாட், அதை நோண்டி மேலே ஒரு நொக்தியை வைத்து அத்தவு என்று போட்டு விடுங்கள் என்று கேட்டார்கள். என்னுயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள், ஒரு கையிலே மங்கையையும் மதுவையும் இவ்வுலகம் அனைத்தையும் கால்கடியில் போட்டாலும் கூட ஈமானிற்கு பங்கம் விளைவிக்கும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் அவர்களை துர்ச்சகமாக எள்ளி நகையாடி அவர்களை கிள்ளி எறிவதற்கு எத்தனித்த போது அல்லாஹ் டைட்டில் கொடுத்தது தாண்டா, அடப்பாவிய மானம் கட்ட ஈனனே, குர்ஆனின் மீது இந்த கண்கள் உன்னுடைய கண்கள் ஒரு அவதூறாக 26 ஆயாத் ஒரு சிறிய டாட் ஜேரி ஜபரு கூட மாற்ற முடியாத, எவனாலும் மாற்றினாலும் உயிர் வாழ முடியாத, எத்தகைய அறிஞனாக இருந்தாலும் பூண்டோடு மண்ணாக அழிக்கப்பட்டு விடுவானே, நீ ஒரு அற்ப ஈன பிறவையாக இருந்து 26 ஆயாத்துக்கள் ஒரு குஃபாரிடத்தில் போய் நீ கொடுத்திருக்கியே, மூதேவிக்கு பிறந்த பல நீ அலிஃப் லாமுடைய சூராவின் தாத்பரியத்தை நீ அறிஞ்சியா? பக்ராவில் ஏண்டா மூதேவி நீ இஸ்லாத்தில் பிறந்திருக்கேன்னு சொல்கிற, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கேன்னு சொல்கிற, அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்றதையாவது உனக்கு ஞாபகம் இருக்காடா? நீ ஒரு இஸ்லாமியலை கட்டியிருக்க, இஸ்லாமியலுக்கு பிள்ளை பிறந்திருக்க, நீ ஒரு இஸ்லாத்தின் தன்மையில் நீ ஒரு இஸ்லாமிய நாட்டின் ஒரு கவர்மெண்ட் ஊழியனாக நீ வேலை பார்த்துருக்க. அட மூதேவியே, மூதேவிக்கு பிறந்த மூதேவியே, நீ சிந்தித்துப்பார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப், இந்த வேதம், லாரை பஃபி, நீங்கள் அந்த புறையோடைய துர்நாற்றமுடைய மிம்மாங்கின் மகின் கேடுகட்ட கீழும் மேலும் நடுவும் நாற்றம் அடிக்கக்கூடிய செப்டி டேங்கை வச்சு கொண்டு அந்த குர்ஆனை நீ ஒரு குற்றவாளியாக கண்காணிக்க நீ ஆரம்பித்தால், தாலிக்கல் கிதாப், இந்த வேதம், லாரை பஃபீஹி, உன் மாலை கண், உன் குற்றக்கண், ஓ செப்டி டேங்கின் கண் காணும் குறைகள் அதிலே இல்லை. ஒன்று செய்டா, தலைமுடியை பிச்சுக்கிட்டு நீ போட்டிருக்கக்கூடிய அந்த பூலிஷ் போட்டிருப்பிய, அதை எடுத்துக்கிட்டே உன் தலையில் அடித்து உன் மவுத்துலையும் கண்ணிலையும் அடித்து செத்து தொலை, அப்படித்தான் உனக்கு நிலை வரும். யாரை பார்த்துடா நீ இந்த குறை சொன்ன? கேட்க ஆள் இல்லைண்டா பார்க்குற. டேய், இஸ்லாமியர்களெல்லாம் இஸ்லாத்தின் ஈமானின் துடிப்புக்காக வாழக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணும் சிசுக்களும், யூ ஆர் கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக நீ இரு. நீ ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒரு இஸ்லாமியனாக நீ பிறந்து விட்டோம் என்ற ஒரு நிலைக்காக மமதையுடன் நீ கொடுத்திருந்தால் இன்று சென்ற நோய் மறுபடி அதே ஆண்டு லாக்டவுனிலே உன்னை லாக்காக கழுத்தோடு கழுத்தாக பின்னி பிணைந்து உன்னை சாகடிக்கும் என்பதை நீ என்றா உறுதியாக நினைத்துக்கொள். அல்லாஹ் சொல்றான், தாலிக்கல் கிதாப், இந்த வேதம், லாரை பஃபீஹி, எத்தகைய சந்தேகத்திற்கும் இடமில்லை.
ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீனுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேர் வழி அமைக்கும். ஏண்டா மூதேவிக்கு பிறந்த போல 26 ஆயாத்துக்களை எடுத்து ஒரு சாதாரண இஸ்லாத்தை அறியாத, இஸ்லாத்தை புஸ்தகத்தின் மூலமாக படித்து இஸ்லாமிய லாவை இஸ்லாமிய லாவின் மூலமாக உணர முடியாத, அதை சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு கோர்ட்டார் இடத்திலே போய் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளங்கி என்று கொள்வதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மன்னிடத்தில் போய் நீ ஆயத்தை நீக்கி என்று கொடுத்தண்டா, ஏண்டா உன்னுடைய பிறப்பிடத்தில் குறை எடுக்கடா மூதேவி. இதுக்கு எந்த பயலும் என்ன இன்றைக்கு ஒன்று செய்ய முடியாதரா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லாஹு மாலம் யஷா லம் யகுன் பிஸ்மில்லாஹில் லதி லா யதுர்ரு மா இஸ்மீ ஷைன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். اللهم يا كبيج يا متين اكفي شر الظالمين اكفي شر الظالمين اكفي شر الظالمين உனக்கு ஆதாரம் தருகின்றேன், நீ அதை வாபஸ் வாங்கவில்லையானால், நீ கொடுத்த மறு மனுவை நீ பரிசீலனை செய்து அதை நான் தவறாக மெண்டலாக கொடுத்து விட்டேன் என்று நீ போய் சரணடைந்து அதை வாங்கி நீ கிழித்து எறியவில்லையானால் உன் கதி நிர்கதியாக ஆக்கப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உத்துல்லிம் பழத தாலிக்க ஜனீன் அன்கானி மபனீன் இதா துத்துரா அலேஹிம் ஆயாத்துனா கால அசாத்தீருல் அவ்வலீன். எடுத்து பாரு குர்ஆன, எதுலடா நீ மிஸ்டேக் காண முடியும். அட மூதேவிக்கு பிறந்த போல ஒரு மாட்டான், இஸ்லாத்தை அறியாதவன், இஸ்லாத்தை உணராதவன் வேண்டால் ஒரு அவன் தப்பு சொல்லி இருந்தாலும் கூட அறியாத பக்குவம் என்று நினைக்கலாம். இஸ்லாத்திலே வாழ்ந்து முஸ்லிம் நாட்டிலே கையேந்தி பிச்சை எடுப்பதை போன்று மாதம் சம்பளத்தை வாங்கி நீ உண்டு கொண்டு இன்னைக்கு ஒரு குஃபாருக்கு குஃபாரின் அடிப்படையில் இருந்து நீ இந்த 26 ஆயாத்தை அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக பேண்ட குண்டி கழுவாத டேலா பிடிக்க தெரியாத ஈனர்களின் மூலமாக நீ அந்த குர்ஆனை 26 ஆயாத்துக்கள் குறிப்பிட்டு நீ கொடுத்திருக்கேன்னு சொன்னா, நெசமா உன்னுடைய மனைவி இஸ்லாத்திலே பிறந்திருந்தால் உன்னை தலாக் சொல்லிவிட்டு சென்று விட வேண்டும், நீ பெத்த பிள்ளை உன் முகத்தில் காரு உமிழ்ந்து விட்டு அது வெளியேறிவிட வேண்டும். இதுதான் இஸ்லாம். விளங்க அல் இஸ்லாம் மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதி என் உயிர் தாஹா முஹம்மது ரசூலுல்லா சையதுன் நுஜூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, உன் ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கொடி ஏறுச்சு பிரச்சனைக்காக, அதை நாங்களும் மதிக்கின்றோம். அந்த கொடி ஏற்றப்பட்டது என்ன கொடி என்றாவது உனக்கு தெரியுமா? கருங்காலி. செந்நிறமான அந்த கொடியின் அடையாளங்கள் என்ன, அதனுடைய நிலைகள் என்ன? இஸ்லாமிய நாட்டிலே பிறந்தேன் என்பதற்கு நீ வெக்கப்பட்டு துடி துடிச்சு சாக வேண்டிய நீ குர்ஆனில் குறை காணும் அந்த அற்ப ஈன கண்ணில் ஏதோ குறைபாடுகள் இருக்கின்றது. அடுத்து எடுத்து பாடுறா, ஏதோ உனக்கு கல்வி அறிவு இருக்குது, இங்கிலீஷ் படிப்பு இருக்குது, ஏதோ உருது பாஷை அது இது தெரியுதுன்றதுக்காக வேண்டி தலை ஈழாக நீ ஆடினால் எங்களின் பரம்பரை மார்க்கம் வந்த மார்க்கம் அல்ல, எளிய மார்க்கம் அல்ல, வளர்க்கப்பட்ட மார்க்கம் அல்ல, மக்களை இஸ்லாத்திற்கு வா என்று அழைக்கும் மார்க்கம் அல்ல, தற்காப்பு மார்க்கம், தன்னைத்தான் வளர்க்கும் மார்க்கம், தன்னைத்தான் உயர்த்தி மக்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கும் ஒரே டிஜிட்டல் மார்க்கம் பிஹக்கி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா. லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். நீ முத்தகீனாக இருந்தால் தாண்டா அந்த குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும். அதனால தாண்டா பன்னாசுக்கு பிறந்த போல 26 ஆயத்தை எடுத்து பேப்பரில் நீ கொடுத்துருக்கேடா, வெக்கக்கேடா இருக்கடா.
சஹாபாக்கள் குர்ஆனை ஆரம்பத்தில் பேப்பரில் எழுதலை. அந்த புறம்பரையில் நீ உதித்திருந்தால் கொழுதித்து எழு, அதை வாபஸ் வாங்கு. உடனே இஸ்லாமிய பொதுமக்களிடத்தில் உன் அடவாடி ரெவுடித்தனத்திற்காக நீ மன்னிப்பை கேட்டு உன் நெற்றியை அல்லாஹுவின் முன் சாய்த்து நீ பச்சாதாபப்பட்டு அழுகு. உனக்கு ஒரு கால் இதா ஹிதாயத்தை தக்க வைக்கலாம். நீ ஒரு நல்ல தாய்க்கோ தந்தைக்கோ நீ பிறந்திருந்தால், ஒரு பரம்பரை இஸ்லாமியனுக்கு நீ பிறந்திருந்தால், எந்த நாட்டி தலைவியனாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி நிச்சயம் இல்லை. என் மார்க்கத்திற்கு, என் குர்ஆனிற்கு, என் உயிருக்கு மேலான நபிக்கு ஒரு இழுக்கு வருகின்ற பொழுது நீ யாராக இருந்தாலும் என் செருப்பில் ஒட்டிய தூசிடா. எவன் உன்னுடைய மனுவுக்கு பதில் அளிக்கவே மாட்டான். வேடா பார், உன்னுடைய நிலை நிர்கதியாக ஆக்கப்படும். அம்மா தௌஃபீக் இல்லாமில்லா. எடுத்திருக்கிய குர்ஆனை நீ முதல் ஆயத்தை நீ படிச்சியா? நீ 26 ஆயத்து உள்ள போயிருக்க, நீ அது வேற. அதை சிந்திக்க ஆற்றல் உனக்கில்லை. உன்னுடைய மனைவியின் மன்மஸ்தானத்தினுள் என்ன இருக்கு என்பதை சிந்திக்கும் ஆற்றலின் கல்வியே ஒரு இமாம் ஹலாலாக உனக்கு சொல்லிக் கொடுத்தாலே தவிர நீ அறிய முடியாது. அத்தனையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் எங்கள் உயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கல்லி மன்னாச அலா கதிரி உக்கு ஒழியும். அருளினர்கள் இவ்வுலகத்தில் நிறைந்திருப்பதன் காரணமாக துக்கல்லி மன்னாச அலா கதிரி உக்கூலிகும், அவர்களின் அறிவிற்கு தேவையானதை மாத்திரம் கொடுங்கன்றிருக்காங்க. அதனால் உனக்கு நான் அத்தனையும் உள்ளடக்கி என் மாணவியின் சொல்லை சிரமேற்கொண்டு அவரின் பொற்பாதங்களை முத்தமிட்டவனாக உனக்கு பி ஏ கேர்ஃபுல் எச்சரிக்கை செய்கின்றேன். நீ இமாமலாலம் ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹுமாவை இருவரையும் ரசூலுல்லாவின் பேர குழந்தையாக அவர்களை நீ வெற்றி வாகையின் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதாக இருந்தால், கொடிக்கு உள் கொண்டு வருவதாக இருந்தால், கொடிக்கு மேல் கொண்டு வருவதாக இருந்தால், உன் நாட்டின் திரு அடையாளம் என்ன என்பதை உன் நெஞ்சின் மீது நீ கை வைத்து பார். இல்லையே உன்னுடைய மனைவி மக்களெல்லாம் ஒரிஜினல் இஸ்லாத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உன்னை துர்ச்சமாக காரி துப்பிவிட்டு அவர்கள் இஸ்லாத்திற்கு ஓடிவிட வேண்டும். நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டாய். எப்பொழுது நீ குறை கண்டாயோ, எப்போ நீ குர்ஆனை தவறாக பார்த்தாயோ, எப்போ குர்ஆனுக்கு தவறான கருத்தை நீ வைத்தாயோ, இஸ்லாம் உன்னை விட்டும் நீங்கிவிட்டது, இஸ்லாத்தை விட்டும் நீ நீங்கிவிட்டாய். இது ஏவானு உனக்கு மறுப்பு சொல்ல முடியாதுடா. கேனப்பயலுக்கு பிறந்தவளை என்ன குர்ஆன்ல நீ பார்த்துட்ட? குர்ஆனுடைய அட்டைக்கு கூட உன்னால அர்த்தம் செய்ய முடியாது. என்னுடைய நண்பருடைய வீட்டில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன் பக்கத்தில் குடிச பள்ளிவாச நிறைந்து கிதாபுகள் இருக்கு, நிறைய தமிழ் புஸ்தகங்கள் நூல்கள் இருக்கு, ஹதீஸ் சம்பந்தமான விளையாக்கியானங்கள் விளக்கங்கள் எழுதப்பட்ட தமிழ் நூல்களும் இருக்கு. இதெல்லாம் பீரலில் ஒரு ஓடமாக அடுக்கி இருந்தாலும் திடீரென்று கடைசியாக அந்த ஏரியாவில் ஏறத்தாழ ஒரு 10,000 குடில்கள், சிறிய சிறிய குடில்கள், ஓட்டு வீடுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக ஆகின்ற பொழுது பள்ளிக்கு முன்னால் ஒரு 15 கூரை இழுத்து போடப்பட்டு ஒரு 25 நீளம் உடைய அந்த கூரை எரிந்து சாம்பலாக கரிந்து அதில் இருக்கின்ற பீரல்கள் எல்லாம் எரிந்து தமிழ் கிதாபும் கூட சுற்றி எரிந்து அதிலே உண்டான தமிழ் ஹதீஸும் கூட பாதுகாக்கப்பட்டது. அதில் இருந்த அரபி கிதாபுகள் பூராம் அந்த அட்டைக்கு மேல் சூடி இருந்ததை தவிர அந்த அட்டையின் நூலை கூட அதில் போடப்பட்ட பைண்டிங்கின் பசையை கூட கறிக்கவில்லைடா. மடப்பயலுக்கு பிறந்தபல உடனே ஓடு ஓடினோம் அந்த பள்ளியின் இமாமை பார்த்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹலரத், உங்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டதா? உங்களுடைய பொருள்கள் எதுவும் கரிந்து நாசமாகியதா என்று. அந்த புனித மனிதர் வஃத் ஆகிவிட்டார், அவருக்கு ஜன்னத்தை அல்லாஹ் கொடுப்பானாக, அவருடைய குடும்பத்திற்கு பேர் உதவி செய்வானாக, சுன்னத்துவல் ஜமாத்துடைய அகீதாவில் அவருடைய பாதங்களை நிலைத்திருக்க வைப்பானாக.
உடனே அந்த அஜரத்துடைய வாயிலிருந்து வந்தது, மௌலானா அல்லாஹ் என்னை காப்பாற்றின மௌலானா, நான் வெளியேறி வந்துட்டேன். இதைவிட உரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நான் ஒரு மதரசாவில் ஒரு தஃப்சீர் விளக்க நூல் ஒன்று சில ஆயாத்துகளுக்கு சுபுவுக்கு விளக்கம் தருவதற்காக நான் அவரிடத்தில் கடனாக பெற்றிருந்தேன். கையெழுத்து போட்டு லைப்ரரியிலிருந்து வாங்கி வந்திருந்தேன். எங்கடா அந்த நூல் எரிந்து விட்டால், பழைய காலத்து நூல், ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த நூல், அது எரிந்து விட்டால் நாம் எப்படி பதில் சொல்வது என்று நான் கண்ணீரும் கம்பளையுமாக அமானியத்தை ஒப்படைக்க வேண்டுமே. நாளையும் இன்னையும் கிதாபு தரமாட்டார்களே, ஏடா இன்னைக்கு அஜர்துகளுக்கு சம்பளம் தர்றானுங்க, அந்த கிதாபெல்லாம் வாங்கி பார்க்குற அளவுக்கு சம்பளம் தர்றான், எவன்டா தர்றான், அஜர்த்தை பூரா அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க மகல்லாக்கல்ல. ஏட்டா ரசூலுல்லாவும் அல்லாவுக்காக போடுவான், ஏட்டா அல்லாஹ் தானே இமாம்களுக்கு கண்ணியம் செய்ய சொல்கிறான், ரசூலுல்லா தானே தேவையை கொடுத்தாங்க. ஹாசினே ரசூல், மெய் நபியின் மகத்துவத்தை பெட்டகத்தை பாதுகாக்க வந்த அந்த பெட்டக பாதுகாப்பாளர், ஜகாத்தின் மூலப்பொருள்களை எல்லாம் பாதுகாப்பிற்குண்டான ஒரு ஏழ்மையில் இருந்து மிகப்பெரிய வல்லுநராக பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ஏறத்தாழ 4000 ஹதீஸை தலையீழாக போரட்டி ஆதாரம் கொடுக்கக்கூடிய அண்ணல் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களெல்லாம் மார்க்கத்தில் மாணபியின் மகத்துவத்தையும் அந்த குர்ஆனில் ஒரு சிறிய புள்ளியையும் கூட மாற்ற முயற்சிக்கவில்லையடா மடப்பையில. நீ ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் சம்பளத்தை வாங்கி இன்னும் திண்டு கொண்டு அந்த இஸ்லாமிய நாட்டிற்கு உலையாக உன் வம்சத்தை தாழ்ந்தவர்களை உன்னை காரி துப்பும் அளவிற்கு இன்னைக்கு நீ நடந்திருக்கேன்னு சொன்னா வேதனையிலும் சோதனையான காலம். அதனால தான் சென்ற நோய்கள் திரும்பி கொண்டிருக்கின்றது. உன்னை அழித்த பிறகு வேண்டால் அது மாறலாமே தவிர இது ஒரு காலமும் அழிவதற்குண்டான நிலை இல்லை. பி கேர்ஃபுல், நீ கொடுத்த மண்ணை இவை வாங்கிவிடு. நீ ஒரு இஸ்லாமியனாக மரணிக்க வேண்டுமானால், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நல்ல தாய் தந்தையருக்கு நீ பிறந்திருந்தால், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு சாலிகான பெண்ணை கட்டி மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தால், உன் கையில் இருக்கின்ற கலாமுல்லா கலாமே ரசூல் சத்தியமாக நீ நினைத்திருந்தால் நம்பியிருந்தால், பார்த்துக்க அர்த்தத்தை. தாலிக்கில் கிதாப் லாரை பஃபீஹு ஹுதல்லில் முத்தகீன், நீ ஏண்டா அந்த தன்மையை இழந்த? எல்லாம் புகழ்ந்துட்டு புலந்துட்டு போவான், நம்ம பயான அப்படி இல்லை, உனையை புலந்துரும். சிந்தி தெளிவுபெரு, உனைய திட்டணும்ன்ற ஆசை இல்லை. நீ ஏன் குரானை விளங்கலை? விளங்கலைன்னா அறிஞன்ட்ட கேளு, உன்னுடைய மத குருக்கள்கிட்ட கேளு, உன்னுடைய உன்னை சார்ந்த இமாம்கள்கிட்ட கேளு, அல்லது உன்னை செய் உன்னை ஆட்சியில் அமர்த்திய ஆட்சியாளர்கிட்ட கேளு. குர்ஆனை சிந்திக்கின்ற ஆற்றல் ராடே ஒரு வயலுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கவே கிடைக்காத முஸ்லீம் நாடாக இருந்தாலும் கூட அதற்கு பண்டிட்டுகள், பண்டிதர்கள், வித்வான்கள், முஃபஸ்ஸிர்கள் தனி. எத்தனை கோடி பேர் உலகத்தில் வாழ்ந்தாலும் எண்ணியூர் தாகா முஹம்மது ரசூலுல்லா சையீதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபியாக தோழராக இருந்து ஏற்ற அத்தனை நபர்களிலும் ஃபஸ்ஸிலில் ஹதீஸில் கலை வல்லுநர் யாராக இருந்தாங்க? நீ ஒரு இஸ்லாமியன் தானே, பதில் சொல்லு. டக்கூறுகட்ட குப்பக்காவுக்கு பிறந்த போல நல்லா விளங்கி தொழடா. உலமாக்களை இணை திட்டுவானுங்க பரவாயில்லை, ஏன்னா பச்சை நோட்டு வாங்கிட்டு போகல, நான் சைடில் சேப்பு நோட்டு வாங்கலை, புது வண்டி நான் வந்து டிவிக்கு வாங்கி ஓட்டலை, என் வண்டியை பார்த்தாவே எல்லாம் ஓடிடுவான், அப்படி வண்டி தான் நான் ஓட்டுறேன், விளங்கிக்க. என்னுடைய மரணத்தில் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற மாணவியின் பொற்பாதத்தை முத்தமிடாமல் எனக்கு அல்லாஹ் மௌத்த தரமாட்டான், அதில் எனக்கு உறுதி இருக்கு. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா, அந்த உறுதியை முன்வைத்துத்தான் அந்த மிகப்பெரிய எனக்கு நான் பேங்கு புஸ்தகம் ஒன்று வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்தஃகஃபிருல்லாஹ், அஸ்தஃகஃபிருல்லாஹ் அலியுல் அலீம், அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதுப் இலை, என் பாவங்கள் அடியோடு வழித்து போடப்படும். அடுத்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் தர்றேன் பார்,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தஃகஃபிருல்லாஹ் அல்லாஹு அக்பர். அடுத்து மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய வல்லுநர், அதாவது வைரம் தங்கம் லொட்டு லொசுக்குண்டுவான், அது கிடையாது. இங்கே வெறும் பச்சை மரகதங்களும் வைடூரிய வைரங்களும் நிறைந்த ஒரு அமலை நான் சொல்லித் தருகின்றேன். நல்லா கவனிச்சுக்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தஃகஃபிருல்லாஹ். அந்த ஒரு சப்ஜெக்ட் அப்படியே உற்று அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் ரிலா நஃப்ஸிஹி, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் இதன தரிசிஹி, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி இதன தரிசிஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. டேய், உன்ட்ட பணமெல்லாம் கொட்டி கிடக்கலாம்டா, அதெல்லாம் செல்லாத நோட்டாக மோடி செல்லாமல் ஆக்குனது மாதிரி அதெல்லாம் செல்லாதது. இப்போ நாம் சொன்னது ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் சம்பாதித்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிசத்தின் ஒரு பேங்க். நீ ஒரு அரசாங்க ஊழியன், ஒரு அந்நிய நாட்டுக்காரன், ஒரு இஸ்லாமிய நாட்டின் ஒரு உயர்ந்த அவன் என்றெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ என் செருப்பில் ஒட்டிய தூசி எப்ப என்னுடைய ரசூலை மதிக்கலையோ, என்னுடைய அல்லாஹுவை மதிக்கவில்லையோ, எனக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை உன் கண்ணில் குறை கண்டாயோ, அட மாலக்கண் பிடிச்ச முசீபத்துக்கு பிறந்த பல, நீ சிந்திச்சு திருந்துடா, இல்லடா நீ அழிக்கப்படுவாயிடா. அல்லாஹுவை நினை. குர்ஆன் என்ன? அல் குர்ஆன் ஃபாரிக்கும் பைனல் ஹக்கி வல் பாத்தில். அரபி தானே உனக்கு தெரியும், படி. நிர்கதியாய் வாழ்வதை விட நிலைத்து இஸ்லாத்தில் ஒரு நொடி வாழ்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அடக்கப்படுவது மேல் என்பதை நீ உணரு. இன்னைக்கு சாதாரண ஒரு ஷைத்தானின் அடையாளமாகிய கருங்கோட்டை போட்டு, ஒரு ஷைத்தானின் அடையாளமாகிய பஞ்சு போடப்பட்ட ஒரு கருண் ஷைத்தானின் அந்த பெஞ்சியை போட்டு அப்படி உக்காந்து நீ பேட்டி கொடுத்தீன்னு சொன்னீன்டா, மரம் விட்டு மறந்தாவது பார்த்தியா? அதனுடைய மூஞ்சி கூட ஜீனத்தா இருக்குடா. அதை விட கேடுகிட்ட நாகாரியாக உன்னுடைய முகம் இருக்கு. குர்ஆனை நீ இழிவுபடுத்துவதற்குண்டான நிலையில நீ வந்துட்டியா? நீ சமுதாயம் உன்னை விடும் என்று நீ நினைத்து கொண்டாயா? ஒரு பால் குடிக்கும் பச்சளம் குழந்தையை கொண்டு அல்லாஹ் உன்னை அழிப்பான். உன்னில் உன் வீட்டில் இருக்கும் ஒரு புளிப்பூச்சியை கொண்டு உன்னை அல்லாஹ் அழித்து விடுவான். நன்றாக நீ சிந்தி. இஸ்லாம் யாரும் கை தொட முடியாத ஒரு மார்க்கம், இஸ்லாம் யாராலும் வளர்க்கப்படாத ஒரு மார்க்கம். அதனால தாண்டா உனைய மாதிரி கேணப்பயலுக்கு பிறந்த கேணப்பயலுக்கு நிறைய பேர் நிறைஞ்சிருப்பான்னு தான் என்னுடைய ஹக்குல் ஆலமீன் ரஹமத்துல்லில் ஆலமீனுக்கு ஒரு ஆயத்து சொன்னான். அது உனக்கு தெரியுமா? 26 ஆயத்து குற்றம் என்று கொடுத்த அட கபோதிக்கு பிறந்த கண் கண்ட கபோதியே இந்த ஒரு ஆயத்துக்கு பதில் சொல்றா. என்ன ஆயத்துண்டு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது எந்த சூறாவில் வருது? குர்ஆன்ல எந்த இடத்துல வருது? இதை நீ சிந்தித்து பார் மக்களே. இதை அவனுக்கு எத்தி வையுங்கள். நீ உலகத்தில் வேண்டால் பதுக்குத்தன்மையில் வாழலாம். புனிதை மிக்கவர்களை எல்லாம் அழித்து ஒழித்தீர்கள். மாபெரும் கண்ணியமிக்க இமாம்களை எல்லாம் அவர்களை சூறையாடினீர்கள். இன்றைக்கு சத்தியத்தை சொல்ல இமாம்களை எல்லாம் கீறி இழித்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். யூ ஆர் கேர்ஃபுல். நீங்கள் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஏய், ஒரு எச்சரிக்கை. நாங்கள் ஓதுற காலத்தில் எங்கள் ஆற்றுக்கு பின்னால் ஏறத்தால் ஒரு 100 அடி நீளம் கரை, இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் 100 அடி நீளம், பிரமாண்டமான ஆறு, ஏறத்தாழ
ஒம்பது ஒம்போதரை மாதங்கள் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தண்ணீரை நாங்கள் மேலே நின்று பார்த்தோம்டா, ஒரு மூணு ஆள் நிற்கிற அளவுக்கு ஆழம் இருக்கும் அந்த ஆறு. அதில் தங்கம் மாதிரி மின்னி கொண்டு போகும் தண்ணி, அந்த மணல் கடு மணல். அதை ஒரு தடவை நாம் யோசித்தோம், மணல் போகுது, அல்லாஹ் இந்த தண்ணியில் உருட்டிட்டு போகிறான், எந்தெந்த ஊருக்கோ போகுது, ஆனால் இதில் தங்கம் மாதிரி மிதக்குதேடா, அதை எடுத்து அப்படி பார்ப்போம் வேண்டாக்கா, கையில் மினு மினுண்டும் போட்டால் அது திருப்பி போய்கிட்டே இருக்கும். நீ இன்னைக்கு போய் ஆற்றில் இறங்கி பாடுறா, கேன பயலுக்கு பிறந்தவளை அந்த அந்த மினு மினுப்பு ஆற்றில் கிடையாதுடா, மணலே இல்லை, எல்லாம் சுரண்டி வித்துட்டான், அதனால தான் இன்றைக்கி உத்தரவு போட்டிருக்கான். எவன் வித்தானோ அவனே உத்தரவு போட்டிருக்கான், மணலில் திருடாதே. ஆனால் ராத்திரில் பகலில் இல்லை, போய் 12 மணிக்கு மேலே திருடுறானுங்க. அல்லாஹு அக்பர். ஏண்டா நீ மணல் திருடிக்கு பிறந்தவைய, நீ குரான ஆய்வு பண்ண நீ வந்திருக்கிய, இதுக்கு இவனுக்கு செப்ப கட்டு கட்டுவானுங்க சில பேருங்க. எவன் செப்ப கட்டு கட்டினாலும் சரி, விளங்குதா, நான் உருட்டு கட்டு கட்டிடுவேன் உனைய, எனக்கு அல்லாஹ் ரசூலுடைய துணை மாத்திரம் போதும், எவனுடைய துணையும் தேவையில்லை. இவ்வுலகத்தில் நீரூடி வாழ்வதை விட ஈமானோடு நிறைந்த பாக்கியத்தோடு நிறைந்த அல்லாஹ் ரசூலை கல்பால் குர்ஆனை தலையில் சுமந்ததோடு வாழ்வது மிக சிறந்தது என்பதை நீ உணர்ந்து பார். குர்ஆனை குற்றம் கண்டுபிடிக்க கபோதியே, உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால் உனக்கு நாம் மீண்டும் எச்சரிக்கை செய்கின்றோம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நீ முத்தகீனா இல்லையே, ஏன் குர்ஆன்ல 26 ஆயத்தை கொண்டு அவன்கிட்ட கொடுத்த, தேவா பிடிக்க தெரியாதவன்கிட்ட, இவனுங்கெல்லாம் உனக்கு தீர்ப்பு செய்வானுங்களா? அட கிறுக்கு குப்பக்காவுக்கு பிறந்த மூதேவிக்கு பிறந்த மூதேவி சிந்திச்சு பாடுறா நீ நல்லா. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலைஸல்லா பி அஹ்கமில் ஹாகிமீன். ஏண்டா இதை விட ஒரு கொருட்டு வேணுமா உனக்கு? ருக்கானா என்ன இருத்தாகா, முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ருக்கானா என்று சொல்லக்கூடிய, ஒரு காலத்தில் குண்டராக இருந்தபோது, தீனை ஏற்றுக்கொள்வதற்கு முன் குண்டராக இருந்தபோது, யா முஹம்மத் ஒத்தைக்கு ஒத்த வர்றியா, ஒத்தைக்கு ஒத்த வர்றியா என்று தட்டி கேட்டு ஏறத்தாக 40 ஆடு ஃப்ரீயாக கொடுத்தார். லேசா அப்படி கையைத்தான் அசத்தாங்க, என்னுயிர் தாஹா செய்யுதுல் காயினா செய்யுது நுஜூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோத்தத ஒத்துக்கொண்டார் ருக்கானா. அப்ப தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அவர் சொன்னார், யா நபி அல்லாஹ், நான் தோத்தது வாஸ்தவம்தான், ஆட்டை கொண்டு போங்க. என்னுயிர் தாகா சொன்னது என்ன தெரியுமா? அட மூதேவியே, நல்லா உணரு, எனக்கு இந்த ஆடுகள் வேண்டாம், ஆட்டு இறைச்சிகள் வேண்டாம், 40 ஆடோ 30 ஆண்டோ எனக்கு வேண்டாம், உன்னுடைய இதயம் கல்புதான் தேவை என்று சொன்னார்கள். அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே உன் தாய் தந்தை உன்னை பெற்றெடுத்திருந்தால், அவருடைய மார்பை தூக்கி உன் தாய் உனக்கு முதலிலே உலகத்திலே பால் கொடுப்பதற்கு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவருடைய மார்பை தூக்கி உன் வாயில் வைத்து நீ சப்பி அதன் மூலமாக வளர்ச்சி அடைந்து கல்வி அடைந்திருந்தால், இன்றைக்கு உன் நாட்டிலே உன் கவர்மெண்டிலே உன்னுடைய அரசர் கூட, அவர்களை நாம் மதிக்கின்றோம், உன்னுடைய அரசர் கூட என்ன செய்கின்றார் பாத்தியா, குர்ஆனுடைய மஜ்லிஸில் சிறு பிராயத்தில் உள்ள ஹாஃபிலர்களை குர்ஆன் ஓத விட்டு அப்படியே கண்ணீர் வடிக்குகின்றார். அவர் தலையிலே தலப்பா கட்டியிருக்கின்றார், வயது முதிந்தவர், கண்ணாடி போட்டிருக்கின்றார், அவர் அப்படியே கண்ணீர் இடுகின்றார். அட சோகங்கட்ட பல, அவ்வளோ பேருந்த முதிர், வயது முதிந்தவர், குர்ஆனின் துணியில் சிறு பிராயத்தில் ஓதக்கூடிய அத்தகைய மாபெரும் சிறு ஹாஃபிள்கள் சொர்க்கவாதிகள், அவருடைய வாய் சொர்க்கவாதிகள், அதில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை ரசிக்குகின்ற நீ ருசிக்காமல் குப்பையில் எரிந்துவிட்டு ஒரு காஃபிரிடத்தில் சூட்கேஸை வாங்கி அவனுக்கு நீ அடிமையாகிவிட்டாயே. ஒரு இந்தியன் இந்தியனாக பிறந்தான், இஸ்லாத்தில் இருக்கானே தவிர சூட்கேஸுக்கு பின்னால் போகவில்லை. நீ யாருக்கு பின்னால் இருப்பதை என்பதை நான் தெளிவிட்டு சொல்ல முடியும்.
என்னுடைய ரப்பு அதை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீ ஆணியை தட்டி எறிவதை போன்று இஸ்லாத்தை விட்டும் தட்டி எறியப்பட்டு உனக்கு உதவியவர்களும் பின்பேக்கில் உள்ளவர்களும் முன்னும் பின்னும் இருந்து உன்னை குத்தி கொண்டிருப்பவர்களும் தங்களுடைய கையை கொண்டே தங்களுடைய கண்களை குருடாக்கி மனைவியை எழுந்து மெண்டலாக ஆகி ஆவதை வெகு விரைவில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். முதலில் உன் மனைவியை உன்னிடத்தில் வாழ்வது ரொம்ப கடினம் என்பது கடும் எச்சரிக்கை. இது மாதிரி இனி உரிமையே செய்ய மாட்டான்டா. இந்த எச்சரிக்கையெல்லாம் சொத்த வாங்கி திண்டு போட்டு ஒன் டைம் சூட்டு கேசை வாங்கிட்டு ஒரு பிளச்சரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அட மூதேவி, என்னை நிப்பாட்டி மேலே பிளச்சரை ஏற்றி சாகடித்தாலும் அல்ஹம்துலில்லாண்டு நான் போய் கபரில் அடங்கிடுவேன். எனக்கு அது தேவையே இல்லை. குர்ஆன மதிக்கலை உன் மண்டையில் உள்ள மயிர் உரா கீழே விழுந்துடும். சொட்டத்தலையனாகத்தான் நீ இருப்பேன். ஞாபகம் வச்சுக்க, பி கேர்ஃபுல். உன்னை கட்டிய மனைவி சாலிகானவளாக இருந்தால் இந்த 26 ஆயத்திற்கு நீ அந்த கோர்ட்டில் கொடுத்து இது சரியில்லை என்று நீ சொன்ன அப்பவே உன்னை காரி துப்பி தலாக்கு வாங்கிட்டு போயிருக்கணும். ஏன் போகலை? அப்ப இதிலிருந்து நீ விளங்கிக்க, உனக்கு மார்க்கப்பட்டு இல்லை, மார்க்கத்தின் விளக்கம் இல்லை, மார்க்கத்தின் வியாக்கியானம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சிறுவிராயத்தில் இஸ்லாமிய கல்வியின் அந்த உரம் உன் நெஞ்சில் ஊட்டப்படவில்லை. பாலை வேண்டால் குடித்திருக்கலாம், இஸ்லாமிய பால் ஞானப்பாலை நீ குடித்திருக்க முடியாது. அதனுடைய ரசனைத்தான் இன்னைக்கு குஃபுருடைய பால் உன்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் அல்லாஹ், அல்லதீன, அந்த முத்தக்கீன் யார்? டேய், ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்றுக்கும் விளக்கம் குரான்லேயே இருக்கடா. தமிழ் அர்த்தம் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லடா. ஓம் பாஷையில் நீ எடுத்துப்பார். ஈரானுடைய பாஷையிலேயே இருக்கும். முதல் ஒரு கபோதிக்கு பிறந்தவன் ஒரு படம் எடுத்தானா? அட மூதேவியை பிறந்தவையிலா ரசூலுல்லாஹ் பற்றி குறகண்டான். இப்போ இவன் குரானை பற்றி குறகண்டான். ஏண்டா நீங்கள் இஸ்லாத்தில் பிறந்தீங்களா? யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சேர்ந்து பிறந்தீங்களாடா நீங்கள்? தரங்கட்டவர்களே, உங்கள் தரத்தை தாழ்த்தாதீர்கள். வாழ்ந்தாலும் ஈமானோடு வாழ்வோம், வீழ்ந்தாலும் ஈமானின் வளர்ச்சி எங்களிடத்தில் தோட்டமாக விளையும் என்பதை நீ நினைத்துப்பார். உன் நாட்டில் முழுவதுமே அல்லாஹ் கனிமத்து பொருளை தருகின்றான். பேரித்தம்பலம், அத்திப்பழம், ஜெய்தூன் எண்ணெய், பெட்ரோல். ஏண்டா மூதேவிக்கு பிறந்த போல இத்தனை நியமத்தை கொடுக்குகின்ற அல்லாவிற்கு நீ நன்றி செய்ய முடியவில்லையே உன்னால? வெயின் தழுது சுஹா போலிமை போய் கேட்டுக்க, சும்மா விடமாட்டோம். மனிதனுடைய உடம்புகளில் பல அங்கம் இருக்கு. ஒரு ஒரு உறுப்பு கெடுவது உண்டு, ஒட்டு மொத்தமாக கெடுவது உண்டு, ஹார்ட் அட்டாக் வருவது உண்டு, கைகால் இழுத்துக்கிட்டு நொண்டி நொண்டி திருவது உண்டு. ஆனால் நீ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டே என்று நினைக்கும்போது எங்களுக்கு ஒரு வருத்தம். ஏண்டா உன்னை பெற்ற தாய் நல்லவளாக இருந்தால், ஒரு இஸ்லாமியல் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு வருத்தப்படுவது தான் இந்த உபதேசம். நீ கேட்டு தெரிந்திக்க, உன்னை நாங்கள் வெறுக்கலை, வந்துரு. இயற்கையின் எழிலில் வா, மாசுபடாத காரை ஓட்டு என்று இன்றைக்கு அரசாங்கங்கள் உத்தரவிடுவதை போன்று மாசில்லாத மாணவியின் வழிமுறையில் வா. தூசி படிந்த கரத்தால் ஓடையில் நெய்யப்பட்ட பேப்பரில் அச்சடிக்கப்பட்ட பேப்பரில் நீ கொடுத்திருக்கின்ற மனுவை வாங்கி செப்டி டேங்குக்குள் திணித்து நான் அறியாமல் தூண்டுதல் சூட்கேஸை வாங்கிட்டு கொடுத்துட்டேன் போய் சொல்லு. நீ ஓ ஜட்ஜிட்ட அடங்கு மூதேவி. சிந்தி அடுத்த ஆயத்தை பார். அல்லதீன, முத்தகீன்கள் யார்? அத்தனையும் ஈமான் கொள்வார்கள். நீ குரான்ல 26 ஆயத்தை ஈமான் கொள்ளலையடா, இதை எப்படி அவன் ஜட்ஜ் அவன் வாங்கினாத? ஏய் சிந்திச்சுக்க, அல்லாஹ் எனக்கு சக்தி கொடுத்து பொருள் மட்டும் இருந்திருந்தா இப்போ அந்த இடத்துல வந்து உன்னையும் ஜட்ஜையும் நிப்பாட்டி ரெண்டே கேள்வியில் அந்த கோர்ட்டார் ஊரக்காரி மூஞ்சியில் துப்ப வச்சுட்டு வர முடியும். ஆனால் ஒரு கரீபானவனாக இருக்கேன், என்னால் இதைத்தான் எச்சரிக்க முடியும். இதற்கு மேல் என்னுடைய ஹபீப், என்னுடைய நாயன் நல்லா பார்த்து கொள்வான். உமா அலைநாயில் பலாகுல் முபீன் பிஹக்கிலாயிலாக இல்லல்லா முகமது ரசூல். இந்த கலிமாவை ஏற்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்களே, வாலிபர்களே, சிறார்களே, நாம் சென்ற ஃபிர்காக்கள் தான் இன்றைக்கு நம்மை துளைத்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் கேவலப்படுத்துகின்றான் பார்த்தீங்களா? அதீசன ஆதாரம் கேட்கிறான்,
குரான்ல ஆதாரம் கேட்கிறான், ஆதாரம் கொடுக்குறான். ஆனா இந்த மூதேவியை குரானுடைய ஆயத்தே இல்லைன்றான், பொட்டு ஒடுக்குன்னு போவான். இதுக்கு மேல அவனை நான் என்ன திட்ட, அல்லாதான் பாதுகாக்கணும். பணம் போன பய நல்லா சிந்தி, உனைய திட்ட ஒருத்தனாவது இருக்கான்னு நீ நினைச்சுப்பார். அல்லது இன யூமினூன பில் கைபு, கைபை கொண்டு யாரு முத்தகீன்கள் கைபை நம்புவார்கள். வயுகிமுன சலா, இமாம் ஜமாத்தோடு தொடர்ந்து இஸ்லாமிய அடையாளம் அவருடைய முகங்களிலே இருக்கும். அட மூதேவி, அடுத்த ஆயத்தை பாடுறா, உனக்கு ஒன்னொன்னுக்கு சிறப்ப அடிச்ச ஆயத்து நான் தர்றேன். சீமாகும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع பாத்தியா, இந்த ஆயத்தை என்னடா செய்வே, அட கபோதிக்கு பிறந்தவேளா. இப்போ நாம் சொல்வதே அத்தனை கோடி மலக்குகளும் உனக்கு ஆயத்தை எடுத்து தயாராக இருப்பார்கள் தொலைப்பதற்கு. வழக்கது நசரனாக்கும் பதிரின் வாத்து வாழ்த்தும் அதில்லா, இந்த ஒரு பயான்ல நீ திருந்தலேண்டா, உன்னுடைய பிறப்பு இடத்தில் ஒத்தள்ளிம் பாய்ந்த தாலிக்க ஜனின் தாண்டா. வைகுல் முனசலா, எத்தனை ஷருத்து பாரு. வமிம்மா ரசங்கனாகும் இன்ஃபிகூல், உனக்கு கவர்மெண்ட் தர சம்பளமெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ உபரியா சம்பாரிச்சு அந்த உபரியான ஹராமில் உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் நீ சேர்த்ததுனால, அந்த சொத்து சுகத்தை ஏழை எளியோருக்கு கொடுக்காதனால, அந்த பத்துவா தான் இஸ்லாத்தை விட்டவனே தள்ளுதுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு போய் ஒழுங்கா அதெல்லாம் உன் ஊர்லேயே வக்குப் செஞ்சிரு, ஒரு கால் ஹிதாயத்து கிடைக்கலாம். அபி தஹ்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எடு சம்பவத்தை, அபி ஹுரைரா ரலி அல்லாஹு எடு சம்பவத்தை, உஸ்மானே கலி ரலி அல்லாஹு அன்ஹு, ஒரு மீட்டர் குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த மதீனா முனவரா அத்தனையும் காய்ந்த வண்ணமாக இருக்கின்ற பொழுது, என் உயிர் தாகா, செய்யுதுல் காயினான் அகமதல் முஜுத்தபா முகமதல் முர்த்தலா செய்யுது நிஜோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவு போட்டாங்க, மதினாவில் உள்ள மக்களுக்கு நீர் கிடைப்பது அரிதாக இருக்கின்றது, ரப்பே நீ நீரை நீ அதிகமாக வழங்கு என்று சொன்ன உடனேயே அந்த உஸ்மான் கலீல் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருத்தார்கள். அவருடைய உடம்பில் உள்ள தேஜஸ் ஈமானின் கொடிகள் லிவாவுல் ஹம்து அது வளர்ந்தது. நேரே சென்றார்கள், ஒரு யூதனிடத்திலே பாதி கேணியை வாங்கினார்கள். நேராக வந்தார்கள், யா செய்யதி, யா செய்யதி ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவா கவலா அல்வி இலா அஹதி ஃபன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினத்தின் وأنت سر الندى يا خير معتمد يا نبي يا رسول الله يا نبي يا رسول صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. الحمد لله. உஸ்மான் கனி வந்தார்கள், யா சையதி, தாங்கள் கவலை துக்கம் அடைய வேண்டாம், அல்லாஹ் நமக்கு பேரு உதவி செய்தான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டு சிரித்தார்கள். கைபுகள், ஐபுகள், கல்விகள், இர்ஃபான்,
மாரிஃபா அத்தனையும் மாணவியின் தத்துவத்திற்குள் அவருடைய காலின் சுண்டு விரலில் இருந்து உச்சி வரை பொதியப்பட்டு நிறைந்த மாணவி சையதுன் நுஜூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். அப்ப எழுந்திருத்து உஸ்மான் கனி சொன்னார்கள், யார சொல்லலா, இந்த கேணியை வாங்கி அல்லாஹ் ரசூலுக்காக நான் வக்குஃப் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். மகா சந்தோஷம் அடைந்த மான்பாலன் அல்லாஹ் மகத்துவமிக்க நபியின் அந்த புன்முருவலை கண்டு கேணியின் மீது கொட்டினான். அடியில் தண்ணீர் எழுந்து பீரிட்டு வருகின்றது. இன்றும் கூட அன்றைக்கு அந்த கேணி வக்குஃபின் கேணியிலே தான் இன்றைக்கு மதீனாவை விட்டு மக்காவிற்கு வருகின்ற பாதைகளிலே ஒரு பள்ளி கட்டப்பட்டு ஹஜ்ஜாஜிகள் குளித்து இஹ்ராம் அணிந்து வருவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டுமாக. அட குருட்டு பயல்களா, ஒருத்தனையும் இல்லைண்டா நினச்சிட்டு இருக்க, ஒரு மலப்புழு கூட அல்லாஹ் ஒருத்தனை எழுப்பி விட்டுருவான்டா. மலப்புழு என்ன செய்யும்டா நினைக்கிற, உன் முண்டிக்குள்ளே பூந்து அத்தனையும் போட்டு தெளிகிறோம். அதுக்கு பேர் தான் இப்போ கொலான்னா. ஞாபகம் வச்சுக்க, போனாலாண்டா திருப்பி வருது இந்தியாவுக்கு, எங்கள் நாட்டை விட்டு வெளியேறியிரு, இல்லை ஈமான்ல வந்துரு. முருமை யா யுகல்லதி நாமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இன்னும் எத்தனை ஆயுத்தரா பலா பூச்ச பல உனக்கு நான் தர்றது, அள்ளிக்கணும் அத்தனையும். போய் ஹிந்தி 26 ஆயத்தை நீ குறகண்ட அந்த ஆயத்தை நம்பரை கொடுறான். நான் சொல்கிறேன் உனக்கு, வெண்ணைக்கு பிறந்த வெண்ணெய். பி கேர்ஃபுல். யாரா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றத்திற்காக எங்களை நீ பிடித்து விடாதே. அர்ஹமுர் ராஹிமீனே, கயாமத் நாளின் அடையாளங்களிலே புதிது புதிதாக தோன்றி மறைகின்ற கருத்துக்கள், மாணவியை பற்றி ஒரு மூதவிக்கு பிறந்தவை அதே நாட்டில் அவதூறா பேசினான், அரசாங்கமும் கண்டிச்சிச்சு. இப்போ இந்த நாதாரிக்கு பிறந்தவைய குரானில் குறையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் அந்நிய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்தாலும் கூட அவன் யாராக இருந்தாலும் வாழ்ந்து விடட்டும், எங்களுக்கு அதை பற்றி டோன்ட் கேர், கவலை இல்லை. அல்ல, ஆனால் இவன் குரானையே இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே, எங்களால் வருத்தப்பட்டோம், சாப்பிட முடியல, டீ குடிக்க முடியல, வேதனைப்பட்டோம். அந்த கருத்தை ஒன்றை நாங்கள் கொட்டிட்டோம், இதை நீ எத்தி வைப்பா. அம்மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எவன் இவன் கேட்குறானோ கேட்கலையோ, எத்தி வை. அவன் ஈமான்ல பிறந்து முத்தகீனாக இருந்தா, முன்னால் நான் கொடுத்த ஆயத்தை அவன் உடம்புல மிளிர்ந்தா, அவன் அவன் எதிர்ப்பு தெரிவிக்கட்டும். இந்த கோர்ட்டினருக்கு நாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எவனாவது மனு கொடுத்தான்னு வந்தா, போலீஸை விட்டு அவன் குண்டியிலே அடி லத்தியில். இடம் நாதாரிக்கு பிறந்த வேலை, இத்தனை கோடி மில்லியன் முஸ்லீம் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதை மாற்றி இதை மாற்றிடாடா வர்றேன்னு சொல்லி அந்த லத்தியில் போலீஸை விட்டு 4 அடி அடிச்சிங்கன்னா ஒரு பயம் மனு கொடுக்க மாட்டான் இஸ்லாத்தை பற்றி. டேய், அந்த காலம் வருண்டா, ஒரு பிறந்த புள்ளியை கொண்டு அல்லாஹ் உன்னைய அப்படி பாதுகாக்க வைப்பான் இஸ்லாத்தை. ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபியூனி அலல் இஸ்லாம் வாத்துனி மினல் முஸ்லிமீன்.